வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புது கதை சொல்லட்டுமா? இந்த கதையோட தலைப்பு ஏழை பிள்ளைகளால் செழித்த நாடு. ஏழை பிள்ளைகளால் செழித்த நாடா? அவங்களே ஏழைங்கிறீங்க, அப்புறம் எப்படி அவங்களால் நாடு செழிக்கும்? ஓ, உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு நாட்டில் கடுமையான பஞ்சம் இருந்தது. பஞ்சம் காரணம் வந்து மழையே கிடையாது. அந்த உள்ள மழை இல்லாதனால விவசாயம் கிடையாது, வருமானம் வந்து மக்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. அதனால ரொம்ப எல்லா மக்களும் கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கு பசி பட்டினி அப்படின்னு எங்க பார்த்தாலும் கஷ்டமா இருந்தது. அதனால ராஜா என்ன சொன்னாரு, இப்ப நம்ம நாட்டில் ரொம்ப கஷ்டமா இருக்கனால யார் வீட்லயும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு மேல வச்சுக்க கூடாது, மிச்ச பிள்ளைகள் எல்லாம் கொண்டு ஏதாவது ஒரு ஊர்ல நகரத்துல விட்டுட்டு வாங்க, நம்ம வந்து நாட்டு கொஞ்சம் செழிப்பானதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்துக்குங்க, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் இந்த கட்டளை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி இருக்கப்போ நம்மட கேசவன்கிற ஒரு விவசாயிக்கு 10 பிள்ளைங்க. அவர் என்ன பண்ணுவார், தான் ஒய்ஃபை கூப்பிட்டு, வேற வழி இல்லாமா, இது அரச கட்டளை, அதனால நம்ம 8 பிள்ளைகளை கொண்டு நீ ஏதாவது ஊர்ல நகரத்துல விட்டுட்டு வந்துரு, அப்புறம் சரியானதுக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். அவங்க அம்மா அழுதுகிட்டே என்ன பண்ணுவாங்க, அந்த 8 பிள்ளைகளையும் கூட்டிட்டு நகரத்தை விடுறேன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் நடந்து போய் கொஞ்சம் தள்ளி போன நாட்டை விட்டு தள்ளி போனவுடனே ஒரு குகை இருக்கும். அந்த குகையில நல்ல வெளிச்சம் இருக்க பார்த்தோடனே, எல்லாரும் பிள்ளைங்களா நீங்க இங்கே இருங்க பத்திரமா, நான் உங்களை வந்து டெய்லி பாத்துக்கிறேன், சாப்பாடு கொண்டாந்து தந்துடுறேன், இங்க தயவு செய்து வெளியே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே அந்த பிள்ளைங்களாங்க விட்டுட்டு வந்துருவாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், நீங்க தைரியமா இருங்கம்மா, கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களும் அந்த குகையில இருந்துக்கும். இந்த அம்மாவும் டெய்லி போய் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவாங்க. இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அந்த 8 பிள்ளைங்களும் ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுவான், வெளியே வந்து குகையை சுத்தி பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்து வருவான். அங்க பார்த்தா ஒரு வைர கிரீடம் ஒண்ணு கிடக்கும், யாரையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், அந்த வைர கிரீடத்தை எடுத்துட்டு வந்து குகையில வச்சுக்குவான், யாராச்சும் கேட்டா கொடுப்போம் அப்படின்ட்டு. அப்போ அந்த பக்கம் ஒரு தேவதை வரும். அந்த தேவதை வந்து, என்னோட வைர கிரீடம் தொலைஞ்சு போச்சு, இப்ப என்னால மேல வந்து தேவலோகம் போக முடியல, யாராச்சும் அதை எடுத்திருந்தாங்கன்னா கொடுத்தா எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும், அவங்க கேட்டதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் தேடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த குகை பக்கத்துல வந்தவொடனே அந்த கிரீடத்துல உள்ள வெளிச்சம் படும். வெளிச்சம் பட்டவொடனே இங்கதான் இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லி, குகையில யார் இருக்கீங்க, என்னோட வைர கிரீடம் தொலைஞ்சு போச்சு, தயவு செஞ்சு யாராவது எடுத்திருந்தீங்கன்னா கொடுங்க, என்னால மேல தேவலோகம் போக முடியல, தயவு செய்து கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே இந்த பையங்க என்ன பண்ணுவாங்க, 7 பிள்ளைகளும் ஒன்னா வந்து, 8 பிள்ளைகளும் ஒன்னா வந்து அந்த கிரீடத்தை, ஓ நீங்க தான் தொலைச்சிங்களா, இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டானா, ஒண்ணும் வேண்டாம், இது கீழே கிடந்தது எடுத்துட்டு வந்தோம், அதனாலதான் நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன், நீங்க வச்சுக்கோங்க, நீங்க உங்க ஊருக்கே போங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ அந்த தேவதை சொல்லுமா, உங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க மாதிரி இருக்கு, ஏழை பிள்ளைங்க மாதிரி இருக்கு, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்ட மாதிரி தெரியுது, இந்தாங்க ஒரு நாடே உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிடும், எல்லா வகையான சாப்பாடும் வரும், சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லும் அந்த தேவதை. ஆனா இந்த பிள்ளைங்க சாப்பிடாது. என்னாச்சு, ஏன் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டவுடனே, எங்களை மன்னிச்சிருங்க, எங்க அம்மா அப்பா ஐயா ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு தம்பிங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க, எங்க நாட்டுல ஒரே பஞ்சம் பசி பட்டினின்னு எல்லாரும் கஷ்டப்படுறப்போ நான் மட்டும் இப்படி இதை சாப்பிடுறது, அதனால எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லுமா. அதை பார்த்தோன்னே தேவதைக்கு, என்ன அழகான பிள்ளைங்க, எவ்வளவு பொறுப்பா தான் நாட்டை பத்தி கவலைப்படுது, சரி பிள்ளைங்களா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, எங்களுக்கு ஒன்னும் வேண்டாம் தேவதையே, நீங்க எங்க நாட்டில் நல்லா மழை பெஞ்சு எல்லாரும் சுகமா இருக்கணும், நல்ல பயிர்லாம் விளையணும், அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், பஞ்சம் பசி பட்டினிலாம் இருக்கக்கூடாது, எங்க ராஜாவும் எங்க மக்களும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும் அப்படின்னு சொன்னோடனே, கண்டிப்பா அதே மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை வரம் கொடுத்து அந்த கிரீடத்தை வாங்கிட்டு போயிருமா. கொஞ்ச நாள்ல நல்லா மழை பெஞ்சு பூமியெல்லாம் நல்லா நனைஞ்சு பயிர்லாம் விளைய ஆரம்பிச்சிடும், நாட்டில் பஞ்சம் போயிடும், பசி போயிடும், பட்டினி போயிடும், எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடும், பழையபடி இந்த 8 பிள்ளைகளும் வந்து தான்
குடும்பத்தோட சேர்ந்துக்கும். இதை கேட்டவுடனே ராஜா வந்து அந்த பத்து பிள்ளைகளையும் கூப்பிட்டு, உங்களாலதான் இன்னைக்கு நம்ம நாடு செழிச்சிருக்கு, ஏழை பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம நாட்டை பத்தி கவலைப்பட்டு எங்க எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுத்தீங்க, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய பொண்ணும் பரிசும் கொடுப்பாரு. இதுல இருந்து என்ன தெரியுது, நாம நம்ம நாட்டை எப்பவும் நாட்டை பத்தி கவலைப்படணும், நாட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும், நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. தெரியுதா, நீங்க எப்படி இருப்பீங்க? ஓ, நீங்க மத்தவங்களுக்காக வாழணும் அப்படின்னு சொல்றீங்களா? வெரி குட். இந்த கதை எப்படி இருக்கு? இந்த கதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகேதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் அண்ணன் முத்து. நன்றி, வணக்கம், பாய்.